வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேலும் வந்து தமிழக வீரரை நம்பி நீங்கள் வந்து பெரிய எண்ணிக்கையில் வந்து எதிர்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து சிக்கலாக வந்து மாறும். வேற ஒரு பிளேயரை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ வந்து டீமும் சரி ரோஹித் சர்மாவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆகாஷ் சோப்ரா வந்து கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு. யாரை வந்து இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா தமிழக வீரரான அஸ்வினை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. அஸ்வின் வந்து இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் முதல் ரெண்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்ஸ் மட்டும்தான் வந்து கைப்பற்றி இருக்காரு. ஜென்ரலாகவே வந்து இந்திய மண்ணில் போட்டி நடக்குது அப்படின்னா அஸ்வினோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு 2 மடங்கு சவால் கொடுக்குற மாதிரி இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த நடந்த இங்கிலாந்து தொடரில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து சுமாராக தான் வந்து செயல்பட்டிருக்காரு. இது வரைக்கும் 499 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காரு. இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா 500 விக்கெட்ஸ் எடுத்து பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து அஸ்வின் வந்து பண்ண போகிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து ஆகாஷ் சோப்ரா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு வந்து வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய டெக்னிக்கில் வந்து குறைபாடு வந்து ஏற்படும். அதேமாதிரி வயசு ஆக ஆக அவரால் வந்து முன்ன மாதிரி வந்து சிறப்பாக செயல்பட முடியாது. அந்த வயசான காலகட்டத்தில் தான் இப்போ வந்து அஸ்வின் வந்திருக்காரு. ஜென்ரலாக வந்து இந்திய மண்ணில் போட்டி நடக்குது, அதுவும் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவரான ஆடுகளும் அப்படிங்கிறப்ப அஸ்வின் வந்து பும்ரா எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி ஆக்ரோஷமாக அபாரமாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்தியாவுக்கு அது வந்து ஃபேவராக வந்து மாறும். ஆனால் அஸ்வினால் பார்த்தீங்கன்னா முன்பு மாதிரி இப்போ வந்து டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ண முடியலை. ஜென்ரலாக பேட்ஸ்மேன் வந்து ஸ்வீப்போ ரிவர்ஸ் ஸ்வீப்போ அடிக்கும் போது உடனடியாக அஸ்வின் வந்து திட்டத்தை வந்து மாற்றுவார். ஆனால் இந்த மாதிரி வந்து அஸ்வின் பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்காரு. அதனால் அஸ்வினை நம்பிகிட்டே இருக்கிறது வந்து எந்த விதமான பிரயோஜனமும் வந்து கிடையாது. அஸ்வினுக்கு மாற்றம் இன்னொரு பிளேயர் அஸ்வின் மாதிரி ஒரு யங் பிளேயர் வந்து உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து ரோஹித் சர்மா இருக்கார் அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.